Hello friends, welcome back to my channel. Namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான பைபேக் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு மிஷினரி கொடுத்து வாங்கிக்கிறதோ இல்ல ஒரு பொருள் கொடுத்து பேக்கிங் பண்ணி வாங்கிக்கிறதோ அந்த மாதிரியான பைபேக் கிடையாது. இது முழுக்க முழுக்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஓனான இன்ட்ரெஸ்ட்ல நீங்க ஒரு வில்லேஜ்ல இருக்கீங்க, இந்த ஒரு தொழில் எடுத்து பண்றீங்க அப்படின்னா இதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய என்ஜிஓஸ் இருக்காங்க பைபேக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறதுக்கு. அந்த மாதிரி ஒரு கான்டாக்ட் தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்த பிசினஸ் பொறுத்த அளவுக்கு ரொம்ப வேர்ல்டுலேயே ரொம்ப ஒரு காஸ்ட்லியஸ்டான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு இந்த ப்ராடக்டை சொல்லலாம். ஸோ இந்த ப்ராடக்டை நீங்க ஒரு வில்லேஜ் ஸ்டைல்ல இருந்து பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன தேவை, என்னென்னலாம் ரிக்யர்மெண்ட்ஸ் தேவை. ஏன்னா வில்லேஜை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரியான செட் ஆஃப் பிசினஸ் தான் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்றவங்களா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதுனால என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா காம்படிஷன்ஸ் அங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ காம்படிஷன்ஸே இல்லாமல் வில்லேஜ் பேஸ்டு பிஸ்னஸ் நீங்கள் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக என்னுடைய ஃபர்ஸ்ட் சஜஷனாக இருக்குங்க. இது என்ன கான்செப்ட் அப்படின்றத பார்த்தலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே தெரியுற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். அதே போல் நம்மளோட சேனலுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ நம்மளோட சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலமா நம்மளோட சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணலாம். சோ அந்த டீடைல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ கீழே உங்களுக்கு ஷோ ஆகும் சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி உங்களால முடிஞ்ச சப்போர்ட் நீங்க பண்ணலாம். சோ கான்செப்ட் குள்ள போயிடலாம். வெனிலா ஃபார்மிங் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வெனிலா ஃபார்மிங் பொறுத்த அளவுக்கு ஆக்சுவலா ஒரு பிசினஸ் கான்செப்ட் பண்ணணும் அப்படின்னா நிறைய ரிசர்ச்க்கு அப்புறம் தான் வந்து பிசினஸ் கான்செப்டே நான் எடுத்துட்டு வருவேன். பட் டெய்லி டெய்லி பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காவும் புதுசாகவும் கொடுக்கணும் அப்படின்னு யோசிப்பேன். ஆனா பிசினஸ் பொறுத்த அளவுக்கு யூனிக்காக கொடுக்கறதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் அது மார்க்கெட்ல எப்படி மூவ்மெண்ட் ஆகும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். எப்படி அதுக்கு காம்படிஷன்ஸ் இருக்கு, அதுக்கான மிஷினரிஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிசினஸ் யோசிப்பேன். நிறைய வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணணும். ஆனால் அதை தேடும் போது மைண்டில் அதுக்கான பிஸ்னஸ்க்கான மிஷின்ஸே இங்கே கிடைக்காம இருக்கும், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸே இங்கே இல்லாமல் இருக்கும். ஆனால் அந்த பிஸ்னஸ் எப்படி போஸ்ட் பண்ணுறதுனே தெரியாமல் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்டடாகவே அப்படியே நான் வச்சுருக்கேன் என்னோட கம்ப்யூட்டரில். அதை என்ன பண்ணுறதுனே தெரியாமல், ஏன்னா அதுக்கான ஒரு எண்டு ஒரு வடிவமைப்பே இல்லாமல் இருக்கும், அதுக்கான மிஷினரிஸே கண்டு இல்லாமல் இருக்கும். அது இல்லாமல் அந்த பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நிறைய யோசிக்கும் போது தான் இந்த வெனிலா ஃபார்மிங் வந்து எனக்கு வந்து தென்பட்டுச்சு. வெனிலா ஃபார்மிங்கே நம்மள நிறைய பேர் எடுத்து பண்ண மாட்டாங்க. வேர்ல்டுலேயே ரொம்ப ஒரு காஸ்ட்லியஸ்டான ஒரு பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக இன்டர் கிராப்பிங் மெத்தட் மூலயமா கூட பண்ணலாம். கர்நாடகா, ஆந்திரா, அதே போல் தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 150 ஃபார்மர்ஸ் கிட்ட ஒரு கொலாபரேஷன் மாதிரி என்ஜிஓஸில் ஜாயின் பண்ணி இதை இன்டர் கிராப்பிங் மெத்தடாகவே வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 40,000 ருபீஸ் ட்ரைட் வெனிலா. இது அப்படியே வந்து நம்ம ராவாக கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அமௌண்ட் போட்டு அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் ஏன் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க? ஒரே மாதிரியான அரிசி சாகுபடி பண்ணுறாங்க, எல்லாருமே அரிசி. ஸோ அரிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா போதுமான அளவுக்கு எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஸோ ஒரே காம்படிஷன்ஸில் போடுறதுனால நம்ம எவ்வளோதான் விலை வந்து நம்ம கம்மியாக கொடுத்தாலும் அதை விட கம்மியான காசுக்கு தானே வாங்குறாங்க. கொஞ்சம் இப்படி வித்தியாசமான ப்ராடக்ட்ஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் ஸோ இந்த வெனிலா ஃபார்மிங் யாரெல்லாம் பண்ணுறது அப்படின்றது, இதை எப்படியெல்லாம் சேல்ஸ் பண்ணுறது, இதுக்கு என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் இந்த ட்ரைனிங் கொடுக்குறவங்களோட ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் நான் உங்களுக்கு தரேன். ஸோ காண்டாக்ட் அப்படின்றதுனால எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்தோ பைபேக் பைசா கொடுத்தோ எதுவுமே நான் போடல. எனக்கு ரிசர்ச் பண்ணும்போது இந்த கான்செப்ட் எடுக்கும்போது எனக்கு தெரிஞ்ச ரெஃபரன்ஸ் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா நீங்கள் திட்டவட்டமாக என்கொயரி பண்ணிவிட்டு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு லீகலான அக்ரிமெண்ட்ஸு, அதே போல் உங்களுக்கு ப்ரொஃபஷனலான ட்ரைனிங்ஸ் எல்லாமே வந்து அவங்க சைட்லேருந்து அவங்க கொடுக்குறாங்க. வெனிலா ஃபார்மிங்கை பொறுத்த அளவுக்கு மெயினான அட்வான்டேஜ் என்னன்னா நம்மளோட மண் இருக்கு பார்த்தீங்களா, அதை ஸ்பாயில் பண்ணாம நம்மளோட மண்ணோட குரோத்தையும் அந்த பிளான்ட் வளர்ச்சி அடைகிற மாதிரி வளர்ச்சி ஆகுமா. இது வந்து ஒரு கொடி வகையை சேர்ந்தது தான் வெனிலா ஃபார்மிங். ஸோ நார்மலா எப்படி ஒரு மரங்கள் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு தேக்கு மரம் வைக்கிறாங்க, ஒரு சந்தன மரம் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த அதுல அந்த கொடியை ஏற்றி விட்டுட்டாலே அது பாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளர்ச்சியை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 250 ரூபாங்க ஒரு பிளான்ட் இந்த வெனிலா பிளான்ட். இது 1000 ரூபா 1500 ரூபா வரைக்கும் கூட விற்கிறாங்க. அடி கணக்கில் எவ்வளோ வரைக்கும் இந்த பிளான்ஸ் நீண்டு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இது சீட்ஸாகவும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்ஸில். வெனிலாவை பொறுத்த அளவுக்கு எவ்வளோ அளவுக்கு அது பழசோ அவ்வளோ அளவுக்கு அதோட ப்ரைஸிங் இன்க்ரீஸ்டு வந்து சொல்லியிருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த வெனிலா ஃபார்மிங்கில் அதோட பீன்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு ட்ரைடாக இருக்குது, எவ்வளோ அளவுக்கு அது ஃப்ரெஷ்ஷாக இருந்து அந்த ட்ரையிங் மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மெயினே. ரொம்ப ஈஸியாக வெனிலா ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனால்
அந்த ப்ராசஸ் கன்வர்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு பீனை இந்த மாதிரி ட்ரைட் ஆக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. என்ன இது அப்படியே எடுத்து வெயிலில் காய போட்டு இதை சேல்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க, அப்படி கிடையாது. இன் பிட்வீனில் நிறைய ப்ராசஸ் இருக்குது. இந்த ப்ராசஸ்டு வெண்ணிலாவை எப்படி பண்ணோம் அப்படின்றதே நான் ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பேன். ஸோ உங்களுக்கு அதை பற்றியான கவலை இல்லை, ஜஸ்ட் நீங்கள் ஃபார்மிங்காக மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு எப்படி நீங்கள் இந்த மாதிரி எண்ட் யூஸாக ஆக்கணும் அப்படின்ற ட்ரைனிங் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே போல் அவங்க வந்து இந்த பச்சையான காய்கறி இருக்குது பார்த்தீங்களா, அதையே அவங்க பீன் வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு பைசா கொடுத்துருவாங்க. பட் என்னன்னா ஒரு 40,000-50,000 ரேஞ்சுக்கு ஒரு கிலோ நமக்கு பே பண்ண மாட்டாங்க அவங்க. நமக்கு பே பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு சர்டைன் அமௌண்ட் தான், பட் அதுவே வந்து ஒரு சஃபிஷியண்டான அமௌண்ட்டாக நமக்கு இருக்கும். ஸோ வெண்ணிலாவை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பூக்கள் பூத்து அப்புறம் காய்கள் காய் காய்ச்சி இந்த மாதிரி தான் வரும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாலினேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் வெண்ணிலா ஃபார்ம் பொறுத்த அளவுக்கு. அது எப்படி வந்து பாலினேட் பண்ணுறது, ஒரு வெண்ணிலா ஃபார்மிங்கை ஆர்டிஃபிஷியலாக பண்ணி அதை எப்படி நேச்சுரல் பாலினேட்டடாக ஆக்கிறது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். பூக்கள் பூத்து நிறைய வெண்ணிலா பிளான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காய்களுடைய வளர்ச்சி அப்புறம் பூக்களுடைய வளர்ச்சி அப்படின்றது கரெக்டான பக்குவத்தில் அந்த பீரியடில் வராமல் இருக்கும். அதை எப்படி அந்த பக்குவத்தில் அந்த பீரியடில் வர வைக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ட்ரைனிங்கில் சொல்லுவாங்க. அதே போல் இதில் நிறைய ஃபீமேல் ஃபார்மர்ஸும் இருக்காங்க. ஆக்சுவலாக ஃப்ரெஷ் வெண்ணிலா பீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை வந்து 40,000 ருபீஸ் வரைக்கும் கொடுத்து வாங்குறவங்களும் இருப்பாங்க. இன்டோர் பிளான்ஸாவே இதை நிறைய இடத்துல பண்றாங்க. உங்களுக்கு வந்து ஹைட்ரோபோனிக் சிஸ்டம் மூலமா இன்டோரா வந்து உங்களுக்கு கிரீன் ஷேட் நெட்ஸ் போட்டு ஒரு 2,000-3,000 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்குன்னா அதுக்கேத்த மாதிரி பண்றாங்க. ஆனா அந்த ஹைட்ரோபோனிக் சிஸ்டம் குள்ள போனோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு 10 lakh-15 lakhs மேல அந்த செட்டப்கே ஆயிடும். பட் அந்த செட்டப்லயே சாஃப்ரான் பண்றாங்க. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா மஷ்ரூம்லயே 1 lakh-2 lakh வெரைட்டி உடைய மஷ்ரூம்ஸ் இருக்கு. நம்ம அந்த டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணி பண்றது அந்த மாதிரியான மஷ்ரூம்ஸ், இந்த மாதிரியான வெண்ணிலாஸ், இந்த மாதிரி எல்லா ஃபார்மிங்ஸும் அதில் பண்ணுறாங்க. இது ஒரு காஸ்ட்லியஸ்ட் ஃபார்ம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். 40% ஆஃப் வெண்ணிலா ஃப்ளேவர் பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்கிரீம்ஸில் யூஸ் பண்ணுறது நமக்கு இந்த ஃப்ளேவர் தான் அப்படின்றது ஒரு சர்வேல சொல்லியிருக்காங்க. அதே போல் வெண்ணிலா ஃப்ளேவர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்து தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நார்மல் டெம்பரேச்சர்லையும் இது வளரும் அப்படின்றாங்க. டபுள் க்ராப் மெத்தட் மூலயமா இதை பண்ண முடியும். அதாவது நம்ம மரங்கள் ஃபார்மிங்கில் பண்ணலாம், இஞ்சி, அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கத்திரி, இந்த மாதிரி நிறைய வந்து மல்டி க்ராப்பிங். நீங்கள் ஆல்ரெடி செய்கிற க்ராப் 3 வருஷத்தில் அறுவடை செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெண்ணிலா, இதுக்கு டைம் ஆகும். ஆனால் அந்த 3 வருஷம் போட்டு காத்துட்ருக்க வேணாம். நீங்கள் ஆஸ் யூஷுவல் வேறு ஏதாச்சும் பண்ணிகிட்ருக்கீங்க ஃபார்மிங்னா அந்த ஃபார்மிங் 6 மாதத்தில் அறுவடை செய்கிறது, 3 மாதத்தில் அறுவடை செய்கிறது, இந்த மாதிரி ஃபார்மிங்ஸ்லாம் நீங்கள் ஆல்ரெடி பண்ணுங்கள். அதை பண்ணிகிட்டு இருக்கும் போது இதை ஒரு சைட் பை சைடாக போட்டிங்க அப்படின்னா 3 வருஷத்தில் உங்களுக்கு பெரிய ஒரு வருமானமாக கிடைக்கும். இது ஒரு ட்ரெண்டிங் பிஸ்னஸாகவே போயிட்டுருக்குங்க இந்த வெண்ணிலா ஃபார்மிங் அப்படின்ற. யூஷுவலா பாத்தீங்க அப்படின்னா 5 டன் ஐஸ்கிரீம்ஸ் வந்து எவ்ரி மந்த் சேல்ஸ் ஆயிட்டு இருக்கான் இந்த வெனிலா ஃபிளேவர்ல மட்டுமே. சோ ஐஸ்கிரீம் மட்டும் இல்லாம கேக், பெர்ஃபியூம், ஸ்வீட்ஸ், காஃபி, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ்ல வந்து வெனிலா வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. நம்ம நார்மலா பாட்டில்ஸ்ல எசன்ஸ் போயிட்டு வாங்குறோம் பாத்தீங்களா வீட்டுங்கள்ல கேக் செய்யறதுக்கு, அதெல்லாம் வெனிலா ஃபிளேவரே கிடையாது. 1% கூட அதுல வெனிலாவே இருக்காது. வெனிலா எசன்ஸ் அப்படின்றது பார்க்கும் போதே உங்களுக்கு அந்த டார்க்கஸ்ட் கலர் அப்படின்றது தெரியும். அந்த வாசனை ஓப்பன் பண்ணும் போதே நார்மலா லோக்கல் பெர்ஃபியூம்க்கும் நம்ம பிராண்டட் பெர்ஃபியூம்க்கும் நிறைய பேருக்கு டிஃபரன்ஸ் தெரியும் இல்லைங்களா, சிம்பிளா சொல்லணும் அவ்வளவுதான். சோ வெண்ணிலா ஃப்ரெஷ் பீன்ஸ் அப்படின்றது நம்ம ஊரை காட்டிலும் வெளிநாட்டுங்கள தான் அதிகமா இங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது. நம்ம ஊர் மக்களுக்கு இது கிடைக்காமையே நிறைய போயிடுது, ஏன்னா இதோட பிரைசிங் அந்த மாதிரி இருக்கிறதுனால. சோ நீங்க ஓனா மேனுஃபேக்சரிங் பண்ணி எசன்ஸா கொடுக்குறீங்க அப்படின்னும் போது ஒரு 5ml-10ml ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல கண்டிப்பா கொடுங்க. சோ நம்ம ஊர் மக்களும் இதோட டேஸ்ட் வந்து ருசிச்சு பார்க்க முடியும். சோ இந்த பிசினஸ்க்கான கான்செப்டான டீடைல்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.